திரு மனவை முஸ்தபா அவர்கள், பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவில் கால வகை வகையினானே என்ற பொருள் புதிந்த பழம் பாடல்களுக்கிணங்க இன்றைய காலத்தின் போக்குக்கும் தேவைக்கும் ஏற்ப முதன்மை தமிழ் பணியாக திரு மனவியார் தேர்ந்தெடுத்திருப்பது அறிவியல் கலை செயலாக்க பணியாகும். 1996 வெளியிடப்பட்ட மருத்துவ கலைச்சொல் களஞ்சியம் என்னும் நூலினை 48,686 கலைச்சொற்களாக விரிவாக்கி விளக்கம் தந்து புதிய வடிவில் 1200 பக்கங்களை கொண்டு மருத்துவ களஞ்சிய பேராகராதி உருவாக்கியுள்ளார் திரு மனவை முஸ்தபா அவர்கள். அவர் எழுதியிருக்கும் புத்தகங்களின் பெயர் அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் முதல் பகுதி 1991 வெளியிடப்பட்டது. அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் இரண்டாம் பகுதி 1993. அறிவியல் தொழில்நுட்ப கலைச்சொல் களஞ்சிய அகராதி 1995. மருத்துவ கலைச்சொல் களஞ்சியம் 1996. கணினி கலைச்சொல் களஞ்சிய அகராதி 1999. கணினி களஞ்சிய அகராதி 2001. கணினி களஞ்சிய பேராகராதி 2002. தற்பொழுது மருத்துவ களஞ்சிய பேராகராதி 2006. இவற்றை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அவர் புத்தகம் எழுதுவதை தவிர வேறு எந்த ஒரு பணியிலும் ஈடுபடவில்லை என்பது நன்றாக தெரிகின்றது. உருவாக்கம் பெறும் கலைச்சொற்களை வெறும் பட்டியலாக அமைக்காமல் அவற்றை ஆங்கில கலைச்சொல்லுக்கும் நேரான தமிழ் கலைச்சொல் சொல் விளக்கம் பொருள் விளக்கங்களை படங்களோடு பட விளக்கங்களோடும் வெளியிடுவதன் மூலம் அகராதி தன்மையையும் களஞ்சிய போக்கையும் ஒருங்கிணைந்து களஞ்சிய அகராதி என்னும் புதுவகை அமைப்பில் உருவாகியிருப்பது எல்லா வகையிலும் பாராட்டத்தக்க புதிய முயற்சியாகும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பதை வெறும் முழக்கமாக மட்டுமின்றி செயற்படுத்தும் நோக்கோடு தமிழ் வளர்ச்சிக்கென்று தனியாக ஒரு அமைச்சரை நியமித்து மொழியியல் மருத்துவம் போன்ற துறைகளையும் தமிழில் கற்க முடியும் என்பதற்கான பணிகளில் நமது அரசும் ஈடுபட்டு வருகிறது. இத்தகைய பணிகளுக்கு திரு மனவை முஸ்தபாவின் மருத்துவ களஞ்சிய பேராகராதி கை கொடுக்கும். இன்றியமையா கால தேவையை முழுமையாக நிறைவு செய்யும் இவரது அறிவியல் கலை சொல்லாக்க பணி நாளும் தொடர வேண்டும். அதற்கு துணையாயிருப்பது நம் அனைவரின் கடமையாகும். நமது பல்கலைக்கழகமும் அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அவர் முயற்சி எல்லா வகையிலும் வெற்றி பெற நான் வாழ்த்துகின்றேன். இந்த வாய்ப்பினை அளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி ஐயா. இந்த 8வது அகராதி மட்டுமல்ல, அடுத்து 9, 10 என்ற 10 அகராதியும் தங்களுடைய பல்கலைக்கழகத்திலேயே வெளியிட வேண்டும். அதையும் தாங்களே இருந்து வெளியிட வேண்டும் என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நூல் வெளியீட்டு விழா. நூல் அருட்செல்வர் அவர்கள் நூலை வெளியிட திரு அண்ணன் ராஜாராம் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்.